வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்கு கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்த பிரண்டை ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது. நம்ம சேனலில் ஏற்கனவே பிரண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 15-20 துண்டுகள் அளவுக்கு ரசத்துக்கு நான் பிரண்டையை சுத்தம் பண்ணி எடுக்க போகிறேன். பிரண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க அந்த கொடியை. அதுக்கு பிறகு கைகளில் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா தடவிக்கோங்க. அப்போ தான் கை வந்துட்டு அரிக்காமல் இருக்கும். எண்ணெய் தடவிட்டு அந்த 4 கார்னர்லேயும் வந்துட்டு நரம்பு பகுதி இருக்கும், அதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். பிரண்டை ரொம்ப முத்தின பிரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நரம்பு பகுதியை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இல்லை ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தோலும் சிவ வேண்டாம், நரம்பும் எடுக்க வேண்டாம். நீங்கள் வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே நீங்கள் ரசமோ குழம்போ இல்லை துவையலோ கூட பண்ணலாம். அதே போல் இந்த பிரண்டையில் அதோடைய தோல் பகுதியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, நார் இருந்தால் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு 15 துண்டுகள் இருந்தால் போதும். இப்போ ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 தக்காளி, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மிளகு, 1 சொலை அளவுக்கு புளி, 15 துண்டுகள் வந்துட்டு பிரண்டை எடுத்திருக்கேன். 7-8 பூண்டு பற்கள் தோலோடு எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு ரசத்துக்கு தேவையான மசாலா. இப்போ புளியவும் தக்காளியவும் நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். பிரண்டை வந்துட்டு ரொம்ப அரிக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அதை நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு தான் நம்ம வந்துட்டு ரசம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுருக்கிற பிரண்டை துண்டுகளையும் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கி நல்லா கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம டைரெக்டாக பிரண்டையை நசுக்கிட்டு ரசம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா கைகள்லையும் சரி அந்த நாக்குலேயும் சரி நமக்கு வந்துட்டு அரிப்பு தெரிய ஆரம்பிக்கும் சாப்பிடும்போது. அதனால் இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க, நல்லா கலர் மாறி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை எல்லாமே நல்லா நிறம் மாறி வந்திருக்கு. இதையும் அந்த ரசம் மசாலாவுக்கு ரெடி பண்ணக்கூடிய பொருட்களோடய சேர்த்துடலாம். இந்த பொருட்கள் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, ஜீரகம், பூண்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பிரண்டை வதக்கி வச்சுருக்கிற பிரண்டையும் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளி ஊற வச்சதை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு சக்கையை தனியாக எடுத்துருங்க. ரசத்துக்கு எப்போவுமே ரொம்ப நிறைய புளி சேர்க்க வேண்டாம், 1 சொலை அளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ நம்ம செய்யக்கூடிய ரசம் ஒரு 4-5 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். இது கூடவே நல்ல பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சுவைக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம ரசம் பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா கரகரப்பாக இருக்கட்டும். நீங்கள் இடித்தும் சேர்த்துக்கலாம். நான் பிரண்டை சேர்க்கறதுனால தான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். அதோடைய ஜூஸ் வந்துட்டு நமக்கு முழுமையாக அந்த ரசத்தில் இறங்கி வரும். அதனால தான் நான் அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி, அந்த ரசம் மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு வெட்டி எடுத்திருக்கிற கொத்தமல்லி இலை கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை இலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இந்த எல்லா பொருட்களையும் இந்த மாதிரி கையாலே நல்லா பிழியும் போது ரசத்தில் வந்துட்டு அதோடைய வாசனையும் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா பொருட்களை மட்டும் பிழிஞ்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எல்லாம் வதக்கிட்டு தான் நம்ம ரசம் பண்ண போகிறோம். அப்போ ரசம் வந்துட்டு இன்னும் கூடுதல் வாசனையோடு இருக்கும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாய் உடச்சிட்டு சேர்த்துட்டு நம்ம பிழிஞ்சு எடுத்துருக்கிற அந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த மாதிரி அந்த ரசம் மசாலாவை வந்துட்டு வதக்கிட்டு செய்யும்போது ரசம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாசனையோடு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த ரச கலவையையும் இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு லேசாக சூடு பண்ணலாம் ரசத்தை.
ரசம் எப்போவுமே வந்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. அது நல்லா பொங்கி லைட்டாக கொதி வர ஆரம்பிக்கும் போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிரண்டை கிடைச்சது இல்லை கடையில் எங்கேயாவது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு நீங்கள் தொட்டியில் நட்டு வச்சாலே போதும், ரொம்ப அழகாக சூப்பராக வளர்ந்து வந்துடும். உங்களுக்கு தேவைப்படும் போது இந்த மாதிரி ரசமோ இல்லை துவையலோ பண்ணி கூட சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போது ரசம் நல்லாவே கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த கொதி வந்து நடுவில் வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இப்போது ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான பிரண்டை ரசம் தயாராகிடுச்சு. இதில் உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியாது, குழந்தைங்களாலையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம இதில் பிரண்டை சேர்த்துருக்கோம் அப்படின்றத. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.